ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமணே போற்றி அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜனத்தில் வந்து குரு கேது சேர்க்கை இருந்தால் இந்த அன்பர்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். இந்த குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, தனுசு மீன ராசியில் கேது பகவான் இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வந்து குருவின் நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் சரி, கேது நட்சத்திரத்தில் வந்து குரு பகவான் இருந்தாலும் சரி, அல்லது குரு பகவான் வந்து 1, 5, 7, 9 போன்ற பார்வையால் வந்து கேது பகவானை எட்டி பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக இது குரு கேது சேர்க்கை கண்டிப்பாக இது செயல்படும். அப்போ இந்த குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது வந்து கோடீஸ்வர யோகம் தானே, கேல யோகம்னு சொல்கிறாங்க. அப்போ இது கோடீஸ்வர யோகம் தானே, அப்போ இதில் வந்து எங்களுக்கு வந்து என்ன குறைபாடு வரும்னு கேட்கலாம். குரு கேது எங்கே சேர்ந்து இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த அன்பர்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பொருளாதார தடை இருக்கும். அப்போ பொருளாதார தடை இல்லையப்பா அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து சீரும் சிறப்பாக இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்பாங்க. குழந்தைகளால் உங்களுக்கு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். சரி, அப்படியும் இல்லை, வேற மாதிரி தான் எங்களுக்கு வந்து எல்லா சிறப்பாக தானே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருனா தங்க நகைகள், தங்க நகையில கொண்டு போய் கேதுங்கிற வலையில், அதாவது பேங்கில் சிக்க வச்சுருப்பீங்க, சிக்க வச்சுட்டு அந்த நகையை திருப்புறதுக்கு நீ அங்கெங்கே பணம் ரெடி பண்ணி கொண்டு வருவீங்க. திருப்பலாம் நாளைக்குன்னு நினச்சிருப்பீங்க, இன்றைக்கி வேற ஒரு செலவு வந்துடும், அந்த பணம் வேறு விதமாக செலவழிஞ்சிட்டே இருக்கும், நகையை திருப்ப முடியாத சூழ்நிலை உருவாகும். அப்போ குரு கேது வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு சேர்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னா, அவங்க வந்து கௌரவத்துக்காக கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும். கௌரவ கடன், ஒரு பக்கம் வந்து குரு கேது சேர்க்கை யோகத்தை கொடுத்தாலும், பொருளாதாரத்தை உங்களுக்கு உயர்வான நிலையில் உச்சத்தை கொண்டு போய் உட்கார வச்சாலும், இன்னொரு பக்கம் என்னென்னா கொஞ்சம் கடனை ஏற்றிக்கிட்டே இருக்கும் கௌரவத்துக்காக. இன்னைக்கு நம்மளை வந்து ஒருத்தன் கேட்பான், ஏன்டா அவன் கார் கடை வாங்கிட்டே அப்படின்னு கேட்பான், நம்ம சொல்லுவோம் கார் இல்லாமல் நீ எல்லாம் கார் இல்லாமல் என்னடா மனசு அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு வீம்பு வந்துடும், கார் இல்லையா இவன் என்ன சொல்கிறது நம்ம கார் இல்லைன்னு சொல்கிறது, இப்போவே போய் கார் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி உடனே கடன் வாங்கி ஒரு காரை வாங்கி நம்ம வீட்டில் நிறுத்துவோம். இது வந்து குறுகேது கௌரவ கடன் இது போல் உருவாகும். அப்போ குறுகேது சேர்க்கைக்கு அந்த என்ன பண்ணாச்சுன்னா, முதல்ல வந்து பணங்களை கடன் வாங்குற சூழ்நிலை வருதா, அதை வச்சு ஒரு தங்க நகை, அதாவது அசட்டு சொத்துன்னு சொல்லக்கூடிய தங்கம் நிலம் சம்மந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, குறுகேது வந்து உங்களுக்கு வந்து பின்னால் வந்து பார்க்கும்போது ஒரு 50 லட்சம் ரூபா கடன் இருக்கும், ஆனால் ஒரு 1 கோடி ரூபா சொத்து இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் குருகேதுக்குன்னு அமைப்பு. இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கடி வந்து பெரிய பெரிய கோவில்களில் வந்து தலைமை தாங்கி ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சொற்பொழிவு திருவிழா காலங்களுக்கு வந்து தலைமை தாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும், அது செய்வது சிறப்பு. ஆனால் சுபகாரியம் என்று சொல்லக்கூடிய திருமணம் மற்ற ஆடம்பரமான விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அங்கே போனீங்கன்னா பிரச்சனை உருவாகும், அங்கே போகிறதுக்கான சூழ்நிலை உருவாக்காது. இது குறுகேது சேர்க்கை. சரி, இந்த குறுகேது சேர்க்கை வந்து இதெல்லாம் பண்ணதப்பா ரைட்டு, இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்கலாம்ல, வாரத்தில் ஒரு நாள் யானைக்கு வந்து கரும்பு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த குறுகேது சேர்க்கை வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காது. வாரத்தில் ஒரு நாள் கரும்பு, அதுவும் யானைக்கு, எங்கே போய் யானை தேடுறது? யானையை வந்து நம்ம கோவில் பக்கத்தில் இருக்கிறோம், திருச்செந்தூர் இருக்கிறோம்னா பக்கத்தில் இருக்கிறோம், வார ஒரு நாள் கரும்பு வாங்கி கொடுத்துடலாம். யானையை வந்து பக்கத்தில் பார்க்க முடியாதப்பா அடிக்கடி அப்படின்னு நினைக்கிற அன்பர்களுக்கு வந்து, நீங்கள் நினைக்கிறீங்க காதில் கேட்குது சரிங்களா, இப்படி அன்பர்களுக்கு வந்து அப்படியே பின்னால் திரும்பி பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். விநாயகர் கோவில் வந்து வீட்டுக்கு வீடு பக்கத்து பக்கத்து வீடு வீடு ஒரு ஊருக்கு 4 விநாயகர் கோவில் இருக்குல்ல, அந்த விநாயகர் கோவிலில் ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் கரும்பு சாறு கொண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருங்க. கரும்பு சாறு கொண்டு அந்த கோவிலுக்கு விநாயகர் கோவிலுக்கு அபிஷேகம் செய்ய 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 என்ன ஆகும்னா, குரு கேது சேர்க்கை மேற்படி நான் சொன்ன எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது, யோகத்தை மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து லாபங்கள் மிச்சமாக இருக்கும். கேது அப்படிங்கிறது யானைக்கு நீங்கள் கரும்பு கொடுக்க சொல்லிட்டோம், யானையை நம்ம தேட முடியாது, ஆனால் விநாயகரை தேடலாம்ல, விநாயகர் பெருமானுக்கு அதே கரும்பு சாறை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள், வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் என்பதே இருக்காது. அடுத்து வந்து இந்த விநாயகர் கோவிலில் கொண்டு போய் யானைக்கு இரும்பு சாரி இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் தானமாக உணவாக கொடுக்குறீங்களா, அதே உணவுகளை வந்து விநாயகர் கோவிலில் வச்சு படைங்க. விநாயகர் கோவிலில் வந்து எந்தெந்த விசேஷம் நடந்தாலும் சரி, சதுர்த்தி நாளில் இருந்தாலும் நாள் உள்பட ஆவினி அவிட்டம்லாம் வருதுல்ல, இந்த மாதிரி விநாயகர் பிறந்தநாள் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி நாள்களில் வந்து விநாயகர் கோவில் நடக்கிற அனைத்து பூஜைகளையும் கலந்து அந்த விநாயகர் பெருமானுக்கு அந்த நேரங்களில் வந்து உங்களால் வந்து இனிப்பு அங்கே வர்ற பக்தர்களுக்கு குழந்தைகளுக்கும் இனிப்பு தானங்கள் நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா, குரு கேது சேர்க்கை வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ குரு கேது சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விநாயகர் பெருமான் வழிபாடு மட்டுமே சிறப்பு. அந்த விநாயகர் பெருமான் வந்து நீங்கள் வெளிப்பக்கம்லாம் போய் நீங்கள் அங்கேயும் தேட வேண்டியதில்லை, உங்கள் வீட்டு பக்கத்திலேயே நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. உங்கள் வீட்டு பக்கத்திலேயே போய் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குரு கேது சேர்க்கை வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். குருவால் அதாவது குருவும் கேதுவும் இணைகிற அந்த தோஷங்கள் செயல்படாது. தோஷம் செயல்படாமல் இருந்தாலே யோகமாக இருக்கிற அனைத்து விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து காசாகவோ பொருளாகவோ பணமாகவோ நகையாகவோ சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். கோடீஸ்வர யோகம் இப்படி தான் செயல்படும். அப்போ குழந்தைகள் ஒரு வகையில் கெட்டு போகணும்னு சொல்கிறோம்ல, அந்த குழந்தைகளும் கெட்டு போகாது, குருங்கிற குழந்தையும் சிறப்பாக இருக்கும், கேதுங்கிற
அந்த தடையும் வந்து நீங்கிக் கொண்டே இருக்கும். விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் பண்ணும்போது இந்த இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த அமைப்பு இருக்கிறவங்க லைஃப் லாங் செஞ்சுக்கிட்டே இருங்க. வீடியோ பார்க்குறீங்களா, உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, ரைட்டு. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் கணக்கு பண்ணி கரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா லைஃப் லாங் செஞ்சுட்டு இருங்க. வாழ்க்கையில் வந்து குருவால் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய கௌரவம், அந்தஸ்து, ஒழுக்கம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.